சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எஸ், யுவன் சங்கர் ராஜா ஆஃபீஸ் வெளியே தான் நிற்கிறோம் இன்றைக்கி. இன்றைக்கி அவரோட பர்த்டே. அவங்களோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நின்றுட்டு இருக்காங்க. சாரை பார்த்தே அவன் கண்டிப்பாக அவர் கூட பேசி ஒரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி திருவள்ளூர்லேருந்துலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி யுவன் சங்கர் ராஜா பிறந்தநாள். யுவன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது? அவரோட வாய்ஸ் ஃபீல் பண்ணி பாடுவாங்க என்ன பாட்டுனாலும். அவரோட சாங்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். கேட்கும் போது நல்லா இருக்கும். ரிப்பீட்டடா கேட்கணும்னு ரொம்ப அடிக்டிவா இருக்கும். ஏனோ இரவோடு ஒலியாய் கூடும் உறவு ஒன்று கேட்கிறேன். வரைமீறும் இவரின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் கரெக்டா அது மேட்ச் ஆகும் அந்த நேரத்துல. அதனால ரொம்ப பிடிக்கும். யுவன் எந்த அளவுக்கு பிடிக்கும்? பல வார்த்தையில் அவர் பாட்டு அவர் பாட்டு ஏற்ற மாதிரி தான் பயங்கரமாக பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அவர் போகிற எல்லா மியூசிக்கும் பிடிக்கும். பாட்டு விரும்பி அவரோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும். என் நண்பனே என்னையே தாயோ என் பாவமாய் வந்து வாய்த்தாய். அவரோட வாய்ஸே அப்படியே ஃபீல் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்கும்போது அவர் சாங் கேட்டால் ஓகே நமக்கு யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். நல்லவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ கண்டு கொண்டு கண்ணி யாரும் காதல் செய்வதில்லையே. அவருடைய பிஜிஎம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவருடைய லவ் சாங்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸும் சரி வேறு லெவலில் போடுவாப்பில். அதனால் வந்து நான் வந்து காதல் கொண்டையிலேருந்து அவருடைய ஃபேன். அந்த ஒன் சைட் லவ் சாங்ஸ் அதெல்லாம் கேட்டு பயமாக போகிறாரு அவர் பாட்டு. அதெல்லாம் நீ ரியல் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கியா? இல்லைனா அது கேட்கும்போது அனுபவிக்கணும்னு தோணும்ல. ஓ, லவ் பண்ணணும்னு தோணும், லவ் ஃபெயிலியர் ஆகணும்னு தோணும். அந்த மாதிரி ஆகணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் அவர் சாங்ஸ்லாம் பயமாக இருக்கும். சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் இசையுடன் தோன்றுவேன். ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே வந்துட்டு அவர் அந்த டைமில் பீக்கில் இருந்தார். பையா அப்புறம் அந்த மாதிரி படம்லாம் அந்த டைமில் தான் வந்தது. ஸோ அப்போலேருந்தே பிடிக்கும். அவர் பாட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, போத மாதிரி அடிக்ட் அந்த மாதிரி. அது பயங்கரம் வருதுல. இவனோட சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவனாலே பிஜிஎம் தான். இந்த பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். மங்காத்தா பிஜிஎம், மங்காத்தா தீம் மியூசிக் அடிச்சுக்கவே முடியாது யார்கிட்டையும். இல்லை, எஸ்பெஷலி மங்காத்தா பிஜிஎம் வேற லெவல். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? என்ன இப்போ வந்து நேர் கொண்டு பாரு லவ் சாங்கு. சென்னை 28 ரொம்ப பிடிக்கும். இதுவரை ரொம்ப பிடிக்கும். கோவா படத்துலேருந்து இரவா பகலாம் சாங் ரொம்ப பிடிக்கும். புதுப்பேட்டையிலாம் பயமாக போட்டுப்பார். புதுப்பேட்டை தான் ஒரு நாளில் ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது. மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. பையா படத்தில் எல்லா சாங்கும் பிடிக்கும். ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க என் காதல் சொல்ல நேரமில்லை. என் காதல் சொல்ல நேரமில்லை சாங்லாம் வந்துட்டு அந்த ஸ்கூல் டைம் க்ரஷஸ்லாம் நினச்சி பாடுறப்போ ஒரு ஃபீலிங் கொடுக்க தான் செய்யும். ஒரு கல் ஒரு கண்ணாடி எது தென்னில் எதிரியே இல்லை. அவரோட ஃபேவரட் சாங்னா வந்து பானா காத்தடியில் வந்து தாக்குதே கண் தாக்குதே. என் கோழி சோடாவே என் கறி குழம்பே ஓ குட்டி பப்பினா டேக் மீ டேக் மீ. நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் பாட்டு தான் கேட்போம். சந்தோஷத்தில் இருந்தாலும் அவங்க பாட்டு தான் கேட்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எடுத்தாலும் அண்ணன் பாட்டு தான். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் சாங் எடுத்தாலும் அண்ணன் பாட்டு தான். லவ் எடுத்தாலும் அண்ணன் பாட்டு தான். லவ் ஃபெயிலியர் எடுத்தாலும் எல்லா ட்ரெண்ட் செட்டர்லையும் போட்டார் அண்ணன். வேற என்ன சொல்றதுக்கு. ஹாப்பி பர்த்டே யுவன். ஹாப்பி பர்த்டே யுவன். ஹாப்பி பர்த்டே யுவன் சங்கர் ராஜா சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே யுவன் சங்கர் ராஜா. ஹாப்பி பர்த்டே யுவன். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே யுவன் சங்கர் ராஜா சார். தலைவா என்றும் ரசிகனாக. நீங்களும் ஒரு தீவிரமான யுவன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா கீழே கமெண்ட்ஸில் ஒரு 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுங்க. எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த ஆல்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யுவனோட பாடல்களை எப்போ கேட்பீங்க, எந்தெந்த சமயங்களில் கேட்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சினிமாவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.